Hello friends, welcome to Rajiyin Kitchen. இன்னைக்கு நம்ம சமையல் அறையில என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா சால்னா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. பரோட்டா சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருள் பாருங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1, 2 தக்காளி, 1 அரை மூடி தேங்காய், அவ்வளோதாங்க இப்போதைக்கு தேவையான பொருள். வடை சட்டி வச்சு 1/3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டை, லவங்கம், மொரட்டி முக்கு, கல்பாசி எல்லாம் வலி ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒட்டுக்காக போட்டுருங்க. சிம்மில் வச்சு போடுங்க. அது பொரிஞ்ச உடனே அப்படியே வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா சன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1-2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. அதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். சால்னாவுக்கு வெங்காயம் வதக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா பொன்னிறமாக வதக்கின மாட்டி அடுத்தது அப்புறம் நாங்கள் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இந்த கேப்பில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடி வீட்டிலேயே அரைச்சி செஞ்சுக்கலாங்க. கரம் மசாலாலாம் போட வேணாம். வீட்டிலேயே அரைச்சி செஞ்ச மசாலா பொடி நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கொத்தமல்லி 1 ஸ்பூனு, மராட்டி முக்கு, கல்பாசி, பட்டை, லவங்கம், அவ்வளோதாங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா கறி மசாலாலாம் சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோம்னா அது சூப்பராக இருக்குங்க சால்னா. இது கூடவே ஏலக்காவும் ஸ்டார் அனைஸும் சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு பவுடர் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதோட 1-2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க, நசுக்கி விடுங்க. நல்லா வதங்கின மாட்டி மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி வதங்கும் போது 1-2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இதிலே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குங்க. 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட்னால எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லா வாசம் நல்லா இருக்கும். மசாலா பொடியெலாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். அதோட 1 பிடி அளவு புதினா போட்டு வதக்கிடுங்க. அப்படியே தண்ணி சேர்த்துக்கலாம். புதினா போட்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அதை பார்த்து ஊற்றிக்குங்க. குழம்புக்கு 1 அரை மூடி தேங்காய், 1-4 லவங்கப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 1/6 முந்திரி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்தோம்னா குழம்பு நல்லா கெட்டியாகவும் டேஸ்டாகவும் வரும். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுங்க. குழம்புல சேர்த்துடலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. கெட்டியாக வேணுனாலும் சரி, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த அளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ப உப்பு போடுங்க.
நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்து நல்லா காயணுங்க. குழம்பு நல்லா காஞ்ச வரைக்கும் தான் நல்லா இருக்கும். நல்லா காஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணலாம். அது வரைக்கும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா காய விடுங்க. இந்த குழம்பு சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, இட்லி தோசை, செட் தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. செமையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் போல் சேர்ந்து பாருங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா காஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சி. குழம்பு இறக்கின வாட்டி கொத்தமல்லி தழை போடுங்க. கப்புன்னு மூடி வச்சோம்னா அந்த டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.